ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய தகவலை பார்க்கறோம். என்ன தகவல் பார்க்கறோம்னா, தமிழக அரசு வந்து 16/8/2022 பதிவுத்துறையில ஒரு சட்டத்தை, மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மோசடியான பத்திரங்களை மாவட்ட பதிவாளர்கள் வந்து, அதாவது சப்ரிஜிஸ்டர் வந்து ரத்து செய்யலாம் சொல்லி ஒரு அமல்படுத்தி அந்த சட்டத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் வந்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கு லார்ஜ் பெஞ்சு போய் தற்போது ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதாவது மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய சட்டப்பதிவாளருக்கு எந்த ஒரு தற்போதைக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நிறுத்தி வைத்திருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய நூல்பு திட்டம், வருவாய்த்துறை, பதிவுத்துறை, ஆர்டிஐ, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600+ காணொலி உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவு உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டிப்பாக போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடைக்கால உத்தரனுடைய நம்பர் வந்து WP நம்பர் 10291, இயர் வந்து 2022. ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம்னு முதல்ல பார்த்துருவோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட் வந்து mhc.tngovernment.in/gudis. அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன பெஞ்ச், மதுரை பெஞ்சா, மதுரை சென்னை ஹைகோர்ட்டா, சென்னை ஹைகோர்ட்டு, இது லார்ஜ் பெஞ்சில் நடக்கக்கூடிய விவாதங்கள். செலக்ட் டைப் வந்து டெய்லி ஆர்டர், இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு, நிரந்தர உத்தரவுனா ஜட்மெண்ட்ல வரும், இது இடைக்கால உத்தரவுங்கிறதுனால டெய்லி ஆர்டர். டெய்லி ஆர்டர்ல போயிட்டு சர்ச் சப்மிட் கொடுக்குறேன். லெஃப்ட் சைடில் மூணு விதமாக சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து டேட் வைஸ் சர்ச் கொடுக்குறேன். என்னைக்கு டேட்ல இந்த கேஸ் வந்துன்னா 26/3 வந்துச்சு. 26/3 கொடுத்துட்டு அதில் சப்மிட் கொடுத்த உடனே அன்றைய தேதியில் அப்லோட் செய்யப்பட்ட அனைத்து ஆர்டர் காப்பிகளும் இதில் இருக்கு. நம்மளுடைய வழக்கு நம்பர் வந்து 10/291. ஓகே, இந்த இருக்குது இந்த ரைட் சார். இதை PDF கொடுத்தீங்கன்னா உடனடியாக டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோடைய கண்டென்ட்டுக்கு போவோம். இந்த தீர்ப்பை, இடைக்கால உத்தரவை தற்போதைக்கு கொடுத்த நீதியரசர்கள் யாரெல்லாம்னா, சுந்தர் ஜே அவங்களும், செந்தில்குமார் ஜே அவங்களும், இரண்டு நபர்களும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ இடைக்கால உத்தரவாக பாஸ் பண்ணது வந்து சுந்தர் ஜே அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு தற்போதைக்கு ரெண்டு பேர் லாட்ஜ் பெஞ்சில் இருக்குது. இதில் வந்து இப்போதைக்கு அவங்க இடைக்கால உத்தரவு கொடுத்தவங்க சுந்தர் ஜே. ஓகே, இதில் என்ன விவாதங்கள், அதாவது இந்த சட்டத்தை 16/8/2022 அன்று பதிவுத்துறை சட்டம் 77 கொண்டு வரும்போது இந்த பத்திரங்களை, எந்தெந்த பத்திரத்தை ரத்து பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த சட்டத்தில் விதிகளில் குறிப்பிடலை. ஒன்று, இது எவ்வாறு ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடலை. இதுக்கான கால அளவு என்ன, அதாவது ஒரு மனுவர் ஒருத்தர் மனு கொடுத்தா எவ்வளோ நாளில் அதை ரத்து பண்ணணும், அதுக்கான கால அளவு எவ்வளோ எடுத்துக்கலாம், இது அடுத்த மேல்முறையீடு எங்கே போகணும் அப்படின்னு எந்த ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல. அதாவது சட்டம் வந்ததுக்கு அப்புறம் உள்ள பத்திரங்களை ரத்து பண்ணலாமா, இல்லை சட்டம் வருவதற்கு முன்னாடி உள்ள பத்திரங்களையும் சேர்த்து ரத்து பண்ணலாமா அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடலை. பொதுவாக மோசடியான பத்திரங்களை சப்ரிஜிஸ்டர் வந்து மாவட்ட பதிவில் அவங்க வந்து ரத்து பண்ணலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டாங்க, ஒரு விதிகள் இல்லாமல். இதில் வந்து நிறைய பத்திரங்களை ரத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து ரிட் வழக்காக மதுரை உயர் நீதிமன்ற கிளை, அதில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய இது மனுவை விசாரிக்காம டிலே பண்ணதுனால அதில் அப்போ ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, அதாவது சட்டம் வந்ததுக்கு அப்புறம் உள்ள மனுக்களை நீங்கள் விசாரணை பண்ணலாம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள மனுக்களை நீங்கள் எந்த ஒரு விசாரணையும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது சட்ட விதிகளை குறிப்பிடலை. அது நீதி பிளானாக, அதாவது லார்ஜ் பெஞ்சுக்கு நான் இந்த கேஸை மூவ் பண்ணுறேன், அங்கே டிஸ்கஷன் எல்லாம் ஆர்குமெண்ட் முடிச்ச அரசு வழக்கினரோட விவாதங்களை முடித்ததுக்கப்புறம் இறுதி உத்தரவு பிறப்பித்தக்கு பிறகுதான் முன்னாடி உள்ள பத்திரங்களை ரத்து பண்ணலாம், அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க, சட்டம் வந்த பிறகுள்ள பத்திரங்களை மட்டும் நீங்கள் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு அந்த கேஸை அப்படியே லார்ஜ் பெஞ்சுக்கு மூவ் பண்ணிட்டாங்க, சென்னையுடைய லார்ஜ் பெஞ்சுக்கு. ஓகே, லார்ஜ் பெஞ்சில் வந்ததுக்கப்புறம் விவாதங்கள் அங்கு வந்த வழக்கினர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, இதில் வந்து எந்த ஒரு விதிகளும் சட்டத்தில் குறிப்பிடலை, ரெண்டாவது இதில் முழு அதிகாரத்தையும் அந்த சப்ரிஜிஸ்டர் கொடுக்காங்க, அவங்க இதில் தவறாக நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது, முழு அதிகாரத்தை தவறாக அவங்க செயல்படுத்தினாங்கன்னா இதில் நிறைய பாதிப்படைகிறக்கும் வாய்ப்பு இருக்குது பொதுமக்கள். ஸோ தற்போதைக்கு இதில் வந்து இந்த இதை ஒரு இடைக்கால உத்தரவாக பிறப்பித்து இதை நிறுத்தி வைக்கணும், அரசினிடமும் இதுக்கான தெளிவான விளக்கத்தை கேட்கணும்னு சொல்லி
இதுக்கு வாதாடுற வழக்கறிஞர்கள் எல்லாம் கருத்து வைக்கும்போது, நீதிமன்றத்திலேருந்து அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞரிடம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதுக்காக அந்த 77A அதுக்கான விதிகளை தற்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம், விரைவாக டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விரைவில் அதை வந்து நாங்கள் அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ளெஜாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரத்தில் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, தற்போதைக்கு இந்த அதிகாரத்தை சப்ரிஷன் வந்து யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, பொதுமக்கள் இதனாலையும் மோசடி பத்திரத்தினால பாதிக்கப்பட போய் இந்த சட்டத்தினாலையும் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு இடைக்கால உத்தரவா இது தற்போதைக்கு இந்த அந்த அதிகாரத்தை சப்ரிஷர் யாருமே இனிமேல் மனுக்களை புகார் மனுக்களை பெற்று எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது, விசாரணை செய்யக்கூடாது. ஆனால் இதை அவங்களுக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணலை, இடைக்கால ஒரு உத்தரவாக தான் இதை நாங்கள் கொடுக்குறோம், இன்டர்மீம் ஆர்டர் ஆஃப் ஸ்டேட்டஸ்கோ அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறோம். அது ஒரு இடைக்கால ஒரு உத்தரவு தான். எதுக்காக இடைக்கால உத்தரவு கொடுக்குறோம்னா, ஒன்லி த பர்பஸ் ஆஃப் இந்த சட்டத்துக்கு கீழே அதுக்கு அடிப்படை விதிகளை உருவாக்க வேண்டும். அரசு ஏற்கனவே கேட்டுக்கொண்ட கால அவகாசம் கேட்டிருக்காங்க, இதை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், விரைவில் உருவாக்கி சமர்ப்பிக்கன்னு சொன்னதுனால இந்த இடைக்கால உத்தரவை நான் பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிறப்பிச்சு இந்த கேஸை வந்து 4/4/2024 2:30 மணிக்கு ஒத்தி வைத்திருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து, இது ஒரு நல்ல சட்டம், ஆனால் அதில் விதிகளை எதுவும் உருவாக்காமல் பாஸ் பண்ணி கொண்டதுனால தற்போதைக்கு இது நிலுவையில் இப்போ தற்போதைக்கு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீதிமன்றத்தில் அதில் கோர்ட்டுக்கு தொடர்ந்து போகிறவங்களுக்கு அதிலே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு தகவல் தெரியும், ஒவ்வொரு கேஸும் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அடுத்த பெஞ்சுக்கு மூவ் ஆகும். இந்த கேஸும் 1/4/2024 அப்புறம் அடுத்த பெஞ்சுக்கு மூவ் ஆக வேண்டியது. ஆனால் இந்த இரண்டு நீதியரசர்களுமே இந்த வழக்கை விசாரிப்பதாக ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுடைய இந்த வழக்கு இருக்க போகிறதுனால இது அரசும் விரைவில் அந்த அடிப்படை விதிகளை உருவாக்கி அந்த முழு சட்ட விளக்கத்தையும் சட்ட விதிகளையும் சமர்ப்பிக்கும் பட்சத்தில், விரைவான இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பட்சத்தில், ஏழை மக்கள் மிக எளிதாக மாவட்ட பதிவாளரிடம் ஒரு மனுவை கொடுத்து அவங்களுடைய ஒரு வழக்கறிஞர் இல்லாமலே எளிதாக ஈசி 12 டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து மிக எளிமையாக அவங்க மோசடி பத்திரங்களை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன், அதுக்காக ஆவலாக இருக்கிறேன். அந்த அப்படி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு என்னைக்கு வருதோ கண்டிப்பாக அந்த நாளில் என்னுடைய சேனலில் அந்த காணொலி பதிவேற்றப்படும். இது தொடர்பாக எந்த ஒரு முக்கியமான தகவலோ ஒரு விவாதங்களோ எதுவும் நடைபெற்றாலும் அதுவும் என்னுடைய சேனலில் கண்டிப்பாக ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தகவல் பயனுள்ள தான் மற்ற ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.